गुरुदेवो महेश्वरः गुरुदाच्चवणब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम श्रीगुरुभ्यो नमः। ओम महागणपतये नमः। गजाननम्बूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। எல்லாம் வல்ல வேல் டிவி உலகக் கோயில் தூத்தமிழ் நேயர்களே, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு புதிதாக பிறக்கப் போகின்ற பிளவ வருஷம் இலங்கை திருநாட்டிலே இந்த பிளவ வருடம் 14/4/2021 புதன்கிழமை அதிகாலை 1:39 பூர்வபட்ச துதியை திதியும் பரணி நட்சத்திரமும் பிரிதி யோகமும் கௌளவ கரணமும் மகர லக்னத்தில் விடவ நவாம்சத்தில் பக்ஷியாகிய வள்ளூறு உண்டித் தொழில் செய்யும் வேளையிலே பிளவ வருடம் பிறக்கின்றது. இந்த பிளவ வருடத்திலே நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுடைய இந்து சமயத்தினுடைய கோட்பாடுகளுக்கு இணங்க எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட பெரியோர்கள் இறைவன் சொல்லப்பட்ட விடயங்களை எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் எல்லோரும் கடைபிடித்து வருகின்றோம். ஆகவே இந்த பிளவ வருடத்தில் இந்த நேயர்களாகிய நீங்கள் மருத்து நீர் வைத்து விசுபுண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே 13/4/2021 செவ்வாய்க்கிழமை இரவு 9:39 முதல் 14/4/2021 புதன்கிழமை அதிகாலை 5:39 வரையுள்ள இந்த விசுபுண்ணிய காலத்திலே நேயர்களாகிய நீங்கள் மருத்து நீர் வைத்து முழுக வேண்டும். மருத்து நீர் சிரசிலே விழாவிளையும், பாதத்திலே கால் பாதத்திலே கடப்பம் இளையும் வைத்து எல்லோரும் தோய்த்துளைய தோய்த்துளைந்து முழுக வேண்டும். ஆடை நிறம், இந்த பிளவ வருடத்திலே ஆடை நிறம் சிவப்பு நீலம் அல்லது சிவப்பு நீலம் கலந்த கரையமைந்த ஆடை அணியலாம். சங்கராந்தி தோச நட்சத்திரம், முக்கியமாக இந்த தோச நட்சத்திரம் உள்ள நேயர்கள் நிச்சயமாக மருத்து நீர் வைத்து தோய வேண்டும். அச்சுமணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை முதலாம் பாதம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், அத்தை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் முதலாம் பாதம், இரண்டாம் பாதம், பூராட நட்சத்திரம், இந்த தோஷ நட்சத்திரம் உள்ளவர்கள் கட்டாயமாக மருத்து நீர் வைத்து நீங்கள் தோய்த்துளைய வேண்டும். மறுநாள் பிளவ வருட அன்றைய தினத்திலே உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செய்ய வேண்டும். கை விசேஷம், 14/4/2021 புதன்கிழமை காலை 9:09 முதல் தொடக்கம் 9:52 வரையுள்ள சுப நேரத்திலும் அன்று பகல் 2:22
நிமிடம் மணி தொடக்கம் 4 மணி 11 மணி 11 நிமிடம் வரை உள்ள சுப நேரத்திலும் கை விசேஷம் வழங்கலாம், கொடுக்கப்படலாம். 16/4/2021 வெள்ளிக்கிழமை இரவு அதிகாலை 4 மணி 16 நிமிடம் தொடக்கம் 5 மணி 7 நிமிடம் வரையுள்ள சுபமுகூர்த்தத்தில் அதிகாலையிலும் கை விசேஷம் கொடுக்கப்படலாம். 17/4/2021 சனிக்கிழமை காலை 7 மணி 49 நிமிடம் முதல் தொடக்கம் 9 மணி வரையுள்ள சுப நேரத்திலே கை விசேஷம் கொடுக்கலாம். அன்று மாலை 3 மணி 4 நிமிடம் வரை தொடக்கம் 3 மணி 59 நிமிடம் வரை உள்ள சுப நேரத்திலும் கை விசேஷம் கொடுக்கப்படலாம். ஆகவே இந்த பிளவ வருடத்திலே இந்த ஆண்டிலே எங்களுக்கு சுபிச்சமான ஆண்டாக அமையப் போகின்றது. அவ்வாறான சிறப்பான எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கம் செய்யுள் ரீதியாக கூறியுள்ளது, அதை நாங்கள் பார்க்கலாம். விடவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை நாடுகாள் சிவனெல்லாம் நாசமாம் வேளாண்மை பாலுமின்றி செய் புவன பால் என்று இந்த வாக்கிய பஞ்சாங்கம் செய்யுள் ரீதியாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இவ்வருடம் முன்மலை சமம், சமமான மலை இந்த பூமியிலே கிடைக்கப்பெறும். பஞ்சம் நோய் என்பன உண்டு, கல்வி விருத்தி குன்றுதல், பாதுகாப்பு செலவு மிகுதி, நாலுகால் சீவன் குறைவு. நாலுகால் சீவன்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் சொல்லப்பட்டுள்ளது. பால் குறைவு, வேளாண்மை குறைவு, விவசாய தொழிலை செய்பவர்களுக்கு நஷ்டம், விவசாயத்திலே லாபம் குறைவாக இருக்கும். அந்நியர் வருகை குறைவு, அரசாங்கத்தால் சிறு குழப்பம், அரசியலில் குழப்பம் ஏற்படும். மாரியில் அதிக குளிர், பொருட்கள் விலையேற்றம், வருட பிற்பகுதியில் நோய் நீக்கம், ஜனங்களுக்கு மகிழ்ச்சி என்பது உண்டாகும். நேயர்களாகிய அனைவருக்கும் இந்த வருடம் பிற்பகுதியிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியான விடயம், எல்லா காரியங்களும் சுபமாக சித்தியாக இடம்பெறும் என்பதனை இந்த பிளவ வருட பலாபலன் கூறியுள்ளது. ஆகவே உங்களுடைய குடும்பத்தார்கள், உலக மக்கள் அனைவரும் சுபிச்சமாகவும் லக்ஷ்மீகரம் பொருந்தியவர்களாகவும் லக்ஷ்மி கடாச்சத்துடனும் உங்கள் குடும்பத்துடன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசி கூறி, உங்கள் அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ரத்னசிங்க விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று வாழ்த்தி ஆசி கூறி விடைபெற்று செல்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.